வணக்கம் கோலிவுட் டாக் நேயர்களே. இன்னைக்கு ரெட்ரோ ஷோவில் நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு சகாப்தத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவோட ஆதாரமாக விளங்கினது இசை, இசையோட நாடகம். ஏன்னா அதனால தான் சங்க தமிழில் மூணு சொல்லுவாங்க, இயல் இசை நாடகம்னு சொல்லி. இந்த இயல் இசை நாடகம் மூணுமே சேர்ந்து வந்தது தான் இந்த தமிழ் சினிமா. ஆரம்ப காலத்தில் வந்து இசையை வச்சு தான் படங்கள் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அப்போ வந்து நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களான்றது இரண்டாவது பட்சம் தான், இசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதுவும் கர்நாடக சங்கீதம். இந்த கர்நாடக சங்கீதத்தில் அப்போ நிறைய ஜாம்பவங்கள் வந்தாங்க, அதில் எம்கேடி பாகவதரும் ஒருத்தர். எம்கேடி பாகவதர் வந்து இப்போது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற சூப்பர் ஸ்டார் மாதிரி அப்போது அவர் கொடி கட்டி பிறந்த ஒரு சூப்பர் ஸ்டார். எம்கேடி பாகவதர் வந்து மாயவரத்தில் பிறந்தார். சின்ன வயசுலேருந்து இசையில் அவ்வளோ ஆர்வம். எப்படின்னா இவர் பள்ளி பருவத்தில் பார்த்தீங்கன்னா படிப்பை விட இசை மேலே அவ்வளோ ஆர்வம் இருந்தது. ஆனால் இவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்திக்கு அது துளி கூட விருப்பம் இல்லை. ஸோ அவருக்கு ஏன் விருப்பம் இல்லைன்னா ஒரே காரணம், அந்த காலத்தில் அந்தளவுக்கு வெகுமதி இல்லை, மதிப்பு இல்லைன்றது இவங்க அப்பாவோட சிந்தனை. ஸோ இதற்கு இடையில் வந்து இவர் இசையில் ஏதாவது சாதிக்கணும், இசையில் மிகப்பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போகிறாரு. ஸோ அவர் எங்கே போகிறாருனா கடப்பாவுக்கு போயிட்டு கடப்பாவில் வந்து சின்ன சின்ன பஜனைலாம் பண்ணிக்கிட்டு சங்கீத கீர்த்தனைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயம் வந்து கிருஷ்ணமூர்த்தி, அதாவது இவங்க அப்பாவுக்கு, அவரோட நண்பர் மூலமாக தெரிய வருது. உடனே கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணுறாருனா கடப்பா கிளம்பி போகிறாரு. கடப்பா கிளம்பி போயிட்டு அவரோட பையன் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான், பெரிய ஒரு சாதனையாலாம் மாறிட்டுருக்கான்றது அவருக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா உடனே அவங்க பையனை அழைச்சிக்கிட்டு திருப்பதி போகிறாரு. திருப்பதியில் வந்து மேலே இருக்கிற குருக்கள்கிட்ட பேசி அவங்க அங்கே ஒரு பஜனை கீர்த்த பண்ண வைக்கிறாங்க. இது வந்து எல்லார் மதியிலும் ஒரு பெரும் பாராட்ட பெறுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிருஷ்ணமூர்த்தி இதை உணர்றாரு. ஸோ நம்மளோட பையன் வந்து மியூசிக்கில் ஒரு பெரிய ஆளாக வருவான் அப்படின்ற ஒரு இதுவும் வந்து உணர்றாரு. இவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்த மதுரை பொண்ணு ஐயங்கார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து உங்கள் மகனுக்கு வந்து இசையை முழுசாக கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இசையை கற்றுக் கொடுக்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவர் நிறைய கான்சர்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பெரிய ஆளாகிறாரு. மதுரை பொண்ணு ஐயங்கார் வந்து ஒரு ட்ராமா ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்கனைஸ் பண்ண ட்ராமாவுக்கு வந்து தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியாரை கூப்பிட்டுருப்பாங்க வாசிக்க சொல்லி. ஆனால் அவர் வந்து மறுத்துருவார் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன் ஒரு விஷயம் செய்கிறான்னா அது எப்படின்ற மாதிரி அவர் மனசில் பட்டிருக்கு. பட் ஆனால் என்ன பண்ணிடுறாருன்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை இன்சிஸ்ட் பண்ண உடனே இவர் போய் வாசிக்கிறாரு. வாசி முடித்த உடனே தட்சிணாமூர்த்தி பிள்ளை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டார். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு சங்கீத ஞானம் யாருக்கும் இருந்ததில்லைன்னு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி ஆச்சாரியார் வந்து இப்படி ஒரு சங்கீத ஞானம் உள்ள ஒரு பையனுக்கு நான் முன்னாடி மறுத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டார். இந்த மேடையில் தான் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. ஏன்னா தட்சிணாமூர்த்தி பிள்ளை வந்து இந்த மேடையில் தான் இவரோட சங்கீத ஞானத்தை பார்த்துட்டு பாகவதர் அப்படின்ற ஒரு பட்டத்தை நம்ம எம்கேடிக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அவர் ட்ராமாஸில் இறங்கிட்டார். கம்ப்ளீட்டாக நிறைய ட்ராமாஸ், நிறைய ஸ்டேஜ் பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே அவரை ட்ரை பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஃபஸ்ட்டு ஹிட் கொடுத்த படம் எதுனா பவளக்கொடி. ஸோ இந்த படத்தில் தான் இவர் உலகத்துக்கு அறிமுகமானார். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தார். ஒரு 10 வருஷத்தில் ஒரு மனுஷன் எப்படிலாம் வளருவான்றதுக்கு இவர் ஒரு ஆதாரமாக இருந்தார். ஏன்னா அப்படி ஒரு வளர்ச்சி வந்து இது வரைக்கும் தமிழ் சினிமாவில், ஏன் உலக சினிமாவிலே அப்படி ஒரு வளர்ச்சி யாரும் காட்டினதில்லை. எப்படிப்பட்ட வளர்ச்சின்றது பார்த்தீங்கன்னா தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். புதுசாக ஒரு கார் வருது, ஒரு பைக் வருது, என்ன வருதோ அது அவர்கிட்ட இருக்கும். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு தங்கத்தால் ஆன ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த வசீகரம் வந்து மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்தே கொடுத்தது. இவர் ட்ரெயினில் போனாங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அந்த ட்ரெயின் வந்து லேட்டாக தான் போகுமா. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து கூடி நின்றுவாங்க. ஸோ எப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டரே வந்து ஆச்சரியப்படுவாராம். ஏன்னா அந்த காலகட்டத்திலே பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ் எல்லாம் உடனே செல்லாயிடும். எதுக்காகனா தியாகராஜ பாகவதர் அந்த சைடு கிராஸ் பண்ணி போவார்ன்றதுக்காக. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த ட்ரெயின் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தான் போகும். தியாகராஜ பாகவதர் வந்து வெளியே பார்த்துட்டு அந்த மக்களுக்கு கை காட்டினா மட்டும்தான் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷனை விட்டு வெளியவே போகும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு செல்வாக்க பெற்றவர் தான் தியாகராஜ பாகவதர். ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட் நடந்திருக்கு. தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு தடவை ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்ணி அவரோட காரில் போயிட்டுருக்காரு. போகிற வழியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, ட்ரெயினில் தியாகராஜ பாகவதர் தான் வரன்னு தெரிஞ்சுட்டு ட்ரெயினை நிறுத்திட்டு தியாகராஜ பாகவதர் அந்த கீர்த்தனையை அவர் பாடினா மட்டும்தான் நான் ட்ரெயின் எடுப்பேன்னு ஒத்த காலம் நின்றுருக்காரு. அவர் பாடியிருக்க பிறகு தான் அந்த ட்ரெயினே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து தியாகராஜ பாகவதரும் போயிருக்காரு. இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு வச்ச ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னென்னா தியாகராஜ பாகவதர் வந்து காரில் போயிட்டுருக்காரு. அந்த சமயத்தில் வந்து எதிரில் வந்து ஒரு மிதிவண்டியில் ஒருத்தன் வந்துட்டுருக்கான். அவன் வந்து தியாகராஜ பாகவதர் பாடின ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வந்துட்டுருக்கான். ஸோ திடீர்னு பக்கத்தில் வர சொல்ல தியாகராஜ பாகவதர் காரு கண்ணாடி இறக்கி யார் நம்ம பாடின பாட்டை பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு. ஸோ இவனும் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டான். தியாகராஜ பாகவதர் காரில் போயிட்டுருக்காரு, இதை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்லிட்டு உடனே சைக்கிளை முன்னாடி நிறுத்திட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த கடையில் சோடா வாங்கிட்டு வந்து இந்தாங்க ஐயா குடிங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே இதை பார்த்துட்டு அந்த டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா குளிர்பானலாம் குடிக்க மாட்டார், ஸோ நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. அப்போ வந்து தியாகராஜ பாகவதர் என்ன சொன்னார்னா அன்புன்றது வந்து எல்லா இடத்துலேருந்தும் வரும், ஹையாரிட்டி பார்த்து வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்கி அதை குடித்தாராம். தியாகராஜ பாகவதர் வந்து ஒரு தடவை கூட்டம் ஒன்றுக்கு போயிருக்காரு.
அங்கே வந்து நேருவும் வந்திருக்காரு, காமராஜரும் வந்திருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேருக்கும் காமராஜருக்கும் ஒரே சந்தோஷம், என்னடா நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு ஒரே சந்தோஷம். அந்த நேரத்தில் காமராஜர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, இந்த கூட்டம் வந்து தியாகராஜருக்கு வந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அந்த தியாகராஜன் சொல்லிட்டு திருப்பி பார்க்க சொல்ல இவரை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே நீங்கள் எலெக்ஷனில் நில்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு இது சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லை அது என்னுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை நிராகரிச்சிடுறாரு. ஆனால் இவருடைய ஃபால்னு ஒன்று இருக்குது. எம்கேடி பாகவதர் இது வரைக்கும் வளர்ந்ததை பார்த்தீங்க, அவர் எப்படி வந்து வளர்ந்ததுலேருந்து சரிஞ்சாருன்றது தான் இந்த கதை. லக்ஷ்மிகாந்தன்ற ஒரு கிரிமினல் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு வந்துட்டு இருந்தார். அவர் வந்து ஏதோ ஒரு தவறு செஞ்சதுக்காக அந்தமான் சிறையில் ஒரு 7 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு மஞ்சள் பத்திரிக்கை ஆரம்பித்தார். ஸோ அதுதான் வந்து சினிமா தூது. பெரிய பெரிய ஆட்களுடைய அந்தரங்க விஷயங்கள், அதாவது ரூமர்ஸ் இல்லை சில பேருடைய வந்து பொய்யான தகவல்களை உண்மையான தகவல்களை கிளப் பண்ணி எழுதிட்டு இருந்தார். நிறைய பேர் இதுக்கு பயந்துக்கிட்டு ஸோ அவருக்கு காசு கொடுத்து அவரை வந்து எழுத விடாமல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து புரசவக்கத்தில் ஒரு தடவை ரொம்ப பெரிய 2 பேரால் வந்து தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. பட் அந்தளவுக்கு பெரிய இதுன்றதுனால அப்படியே ரெக்கவர் ஆகிட்டார். ஸோ இவர் ஏன் தாக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஸோ ஒரு பேங்கரை வந்து மெட்ராஸ்லேருந்து தனுஷ்கோடி போகிற எக்ஸ்பிரஸில் கொண்டுடுறாங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டோட எதிரொலி தான் இவரை வந்து தாக்கியிருக்காங்க, இவருக்கு ஏதோ துப்பு தெரிஞ்சிருக்குன்னு. ஸோ இவர் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்குள்ள அன்றைக்கி நைட்டே வந்து 4 பேர் திரும்ப அட்டம் பண்ணி ஸோ மறுநாள் காலையில் இவர் இறந்துடுறாரு. ஆக்சுவலாக அந்த இன்சிடெண்ட்டில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அதில் என்எஸ் கிருஷ்ணனும் எம்கேடியும் அடங்குறாங்க. இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் எப்போ தெரிய வருதுன்னா, வேர்ல்டு வார் நியூஸ் வந்து ரேடியோவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து இது மாதிரி இந்த மர்டர் சம்மந்தமாக இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இதில் இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோவில் சொல்லிடுறாங்க. இது எல்லாருக்குமே பெரிய ஷாக் ஆகிடுது, கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இவர் வந்து ஒரு படம் நடிச்சிருக்காரு, அது வந்து ஹரிதாஸ், அது நல்லா தான் ஓடிட்டுருக்கு அப்போ. ஸோ மீன்வெயில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து இவருக்கு படம் புக் பண்ணி வச்சாங்க, அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ இவர் ஜெயிலுக்கு போயிட்டார்னா என்ன ஆகிறது, நம்ம படம்லாம் போயிடுமே, இவர் எப்படி நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகிடுச்சு. எல்லாம் இவர் ஜெயிலுக்கு நச்சரிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ மீன்வெயில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் அப்பீல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்தால லண்டன் பிரைவி கவுன்சிலில் அப்பீல் பண்ணுறாங்க. ஸோ அப்போது பிரிட்டிஷ் பேரிஸ்டர் ஒருத்தர் வந்து இவங்களுக்கு வாதாடுறாங்க. ஸோ வாதாடிட்டு இருக்க டைம்லேயே வந்து ஒரு 2 வருஷம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வருஷம் வந்து விசாரணை கைதியாக இவர் அப்படியே இருந்துடுறாரு. ஸோ இந்த சமயத்தில் வந்து எல்லாரும் நச்சரிக்க ஆரம்பித்தோடனே இதை விற்று இதை எடுத்துக்கொடு அவங்களுக்கு கொடு இவங்களுக்கு கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இவர் மாட்டிக்கிறாரு. ஸோ வெளியே வந்த பிறகும் அந்த ஹரிதாஸ் நல்லா தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதிலிருந்து அந்த சக்ஸஸ் அவரால் டேஸ்ட் பண்ண முடியல. காரணம் என்னென்னா, உள்ளுக்குள்ள அவ்வளோ விரக்தி. அண்ட் வெளியே வந்த பிறகும் படத்தில் நடிக்கிறான்னு பார்த்தா அப்போ கம்ப்ளீட்டாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே மாறிடுது. ஏன்னா அப்போ வந்து திராவிடியன் மூமெண்ட் வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து மேலே வர ஆரம்பிச்சிட்டாங்க, புரட்சி பாடல்கள். அண்ட் இவரோட ஐடியாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலாசபிக்கலாக காட் சம்மந்தப்பட்டது, பக்தி பாடல்களை வச்சு தான் இவர் வந்து மேலே வந்தார். இந்த விஷயம் வந்து அப்போ இடவே இல்லை, அப்படியே ட்ரெயின் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்டை வந்து இவரால் வந்து மேலே வரணும், இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும்னு தோணலை, ஏன்னா அவரோட கொள்கைகள். ஆனால் அதுக்கப்புறமும் வந்து ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் அவர் அப்ரோச் பண்ணாங்க, நீங்கள் வந்து நாங்கள் மூவி பண்ணுறோம், உங்களை வச்சு எடுக்கிறோம், நீங்கள் நடிங்கன்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் நிராகரிச்சுட்டு தானே ஒரு மூவி எடுத்தார், அதுதான் ராஜமுக்தி. ஸோ அந்த மூவி வந்து அந்தளவுக்கு ஓடலை. ஸோ அதை தொடர்ந்து 2 மூவி எடுத்தார், அதுவும் அந்தளவுக்கு ஓடலை. இதுக்கு நடுவில் ப்ரொடியூசர்ஸ் வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, சொர்க்கவாசன்ற படத்துக்கு நீங்கள் நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஏத்திஸ்டாக நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரோல், நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிட்ட தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவர் அதை வந்து செவி கொடுக்கல. காரணம் என்னென்னா, இவரோட கொள்கைகளுக்கு அது முரண்பாடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அம்பிகாபதி படம் வந்தது. ஸோ அந்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் மறுபடியும் இவர் அப்ரோச் பண்ணாங்க, ஆனால் இவருக்கு வந்து சைட் ரோல் கொடுத்தாங்க, சிவாஜி கணேசன் மெயின் ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு நாங்கள் 10,000 தரோம், இந்த சம்பளம் வந்து சிவாஜி கணேசன் கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் அதையும் நிராகரிச்சிடுறாரு. சங்கீதம் தான் எல்லாம்னு சொல்லிட்டு வெளியே வந்த பிறகு சில சில கச்சேரிகள் பண்ண ஆரம்பித்தார், பள்ளிகளில் கல்லூரிகளில், அதுக்கப்புறம் அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நண்பர்களோட வீடுகளில் சின்ன சின்ன இடங்களில் பண்ண ஆரம்பித்தார். ஆனால் எதுக்குமே வந்து இவர் காசு வாங்கினதில்லை. ஸோ கூட வந்த பக்கவாதியத்துக்கு காசு கொடுக்கணுன்றதுக்காக மட்டும் ஒரு சில நேரத்தில் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பாரே தவிர இவர் அதுக்கப்புறம் ஒரு பைசா கூட யார்கிட்டையும் வாங்கலை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு லைஃப் தான் லீட் பண்ணிகிட்டு இருந்தார். இதுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவர் அப்ரோச் பண்ணுறாங்க, வேர்ல்டு வார் 2 நடந்த ஒரு டெவஸ்டேஷனுக்காக நீங்கள் வந்து ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், ரெட்ரோஸ்க்காக நீங்கள் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, பாடி கச்சேரிலாம் பண்ணி நான் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து இவருக்கு தீவான் பகதூர்ன்ற ஒரு பட்டம் கொடுக்குது, எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஏரியாவை தரும் அப்படின்றார், எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இவர் வந்து ஒரு பெரிய ஜாம்பவனா இசை சக்கரவர்த்தியாக இருக்க சொல்ல. ஸோ அப்போ சுரதான்ற ஒரு லிரிசிஸ்ட் வந்து இப்போது ஃபிலிமில் வந்து போக முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இவர் அப்போ அந்த சுரதான்றவங்க வந்து இவரோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதே அவரோட சுச்சுவேஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அவங்களோட சுச்சுவேஷனு. ஸோ இவரும் கேட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்க. சாப்பிட சொல்ல இவர் எப்போவுமே தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார், அந்த 110 சவரன் தங்கத்தட்டில் தான் சாப்பிடுவார். ஸோ இவர் சாப்பிட சொல்ல என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து தட்டு வச்சிடுறாங்க, தங்கத்தட்டு வழக்கம் போல் அவங்களுக்கு இலை போட்டுறாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த தங்கத்தட்டை வந்து அவங்க சைடுத்தை வச்சுட்டு அந்த இலையை அவர் இழுத்துக்கிறாரு.
ஸோ சாப்பிட சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சோன்னு அந்த தங்கத்தட்டை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னாரு. இன்னொரு தங்கத்தட்டையும் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு அவர் கொடுத்துட்றாரு, தானமாக கொடுத்துட்றாரு. அவருக்கு அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கச்சேரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஸோ என்ன பண்ணிட்டாருன்னா கோவில் குளம் மடம்னு சுட்டி அப்படியே போயிட்டுருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு எப்பயாச்சும் அவருக்கு தோணுச்சுன்னா கச்சேரி பண்ணிட்டு இருப்பாரு, பாட்டு பாடுவார். ஸோ அவருக்கு வந்து அந்த சமயத்துலேயும் கூட இருந்தது ஹரிராம் சேட்னு ஒருத்தர். ஸோ அவர் வந்து அவர் கூடவே அவரோட ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் அவரோட லைஃப்பில் எல்லா விஷயமும் அவர் ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னா எம்கேடி பாகவதருக்கு உடல் உபாதைகளும் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்வீட் சாப்பிடுவார். ஸோ அவருக்கு அல்வானா ரொம்ப இஷ்டம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்வீட் பெரியார் அவர். ஸோ என்ன ஆகுதுன்னா அவருக்கு டயபெட்டிஸ் வந்துடுது, பிபி வந்துடுது. ஸோ நாளடைவில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு கண் பார்வையும் கொஞ்சம் மங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கெல்லாம் தாண்டியும் கூட அவர் வந்து கோவில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுட்டிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க, நாங்கள் உங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்துக்குறோம், கண் பார்வையை சரி பண்ணிடலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்கல. ஸோ இதெல்லாத்தையும் நிராகரிச்சுட்டு அவர் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டுருக்காரு. அப்போ அந்த சமயத்தில் வந்து திருவண்ணாமலையில் ஒரு கச்சேரி பண்ணிகிட்டு இருக்காரு. கச்சேரி பண்ணிகிட்டு இருக்க சொல்ல அவருக்கு ஒருத்தர் வந்து இதை சாப்பிடுங்க, இதை குடிங்க, உங்களுக்கு சரியாகும், டயபெட்டிஸ் சரியாகும்னு சொல்கிறாங்க. இவர் வந்து அதையும் குடிக்கிறாரு. ஆனால் அது சரியாகாமல் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருது. உடனே இவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க, ஸ்டேஷன் வராங்க. ஸ்டேஷன் வர சொல்ல அங்கே இருக்க லைட்ஸ் எல்லாம் திடீர்னு ஆஃப் ஆகுது. இவருக்கு இவங்க கூட இருக்கவங்களுக்குலாம் என்னன்னே தெரியல, ஏதோ கெட்ட சகனம் மாதிரி இருக்கு, என்ன ஆக போதுன்ற மாதிரி பதறாங்க. ஸோ இவர் அந்த நேரத்துலையும் எதுவுமே யோசிக்காமல் என்ன சொல்கிறாருன்னா எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போகுது அப்படின்றாரு. ஸோ உடனே இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயினில் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே சென்னை வந்துடுறாங்க. ஸோ அக்டோபர் 21ஆம் தேதி சென்னை வராங்க, ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. நீங்கள் அட்மிட் பண்ணவுடனே ஒரு 10 நாள் கிட்ட ட்ரீட்மெண்ட் போகுது. ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதனால 1ஆம் தேதி நவம்பர் 1ஆம் தேதி இவர் நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ இவரோட லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இவரை போல் வந்து யாருமே இந்த அளவுக்கு ஒரு லைஃப்பில் வந்து டு த எக்ஸ்டென்ட் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணது யாருமே இல்லைங்க. ஏன் இவரே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்க சொல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா என்னை போல வாழ்ந்தவனும் இல்லை, என்னை போல தாழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எம்.கே.டி. பாகவதர் அவர்கள், என் வாக்கி நான் வந்து சொல்கிறேன், இது ஒரு படிப்பனையாக யாரும் நினைத்துவிடக்கூடாது. எனக்கு இவ்வளவு புகழ் இருக்கிறது, இதற்கு பிறகு யாருக்கு இந்த புகழ் வரும் என்று எண்ணிவிடக்கூடாது என்பதற்காக இதுவரை சொல்லாத ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். பத்திரிகை சொன்னதை சில நண்பர்களுக்கு மாத்திரம் தெரியும். தியாகராஜ பாகவதர் அவர்கள் தியா ராஜீவமாய் அம்மையாருடைய புதுமனை புகுவிழாவிற்கு வந்தார்கள். சி எஸ் ஜெயராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருந்தார்கள். நானும் உங்களைப் போல எங்கே சேர் நாற்காலியில் இருக்க தலையை உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். ஏதோ இருட்டாக தெரிந்தது, வெளிச்சம் போடவில்லை என்று. பாகவதர் வந்து இறங்கினார். இறங்கிய உடனே எங்கள் கண்களுக்கு எனக்கும் கூட எப்படி தெரிந்திருந்தால் இதை போல புதிதாக ஒரு வெளிச்சத்தை அங்கே போட்டது போல என் கண்களுக்கு தெரிந்தது. என் உணர்வை சொல்கிறேன், அனுபவத்தை சொல்கிறேன். அப்படித்தான் நான் சில படங்களை நடித்தேன். எனக்கு எம்ஜி ராமச்சந்திரன் யார், சியா ராமச்சந்திரன் யார் என்று மக்களுக்கு குழப்பம் கிடையாது. சியா ராமச்சந்திரன் என்பதை அவருக்கு போல அறியம். எம்ஜி ராமச்சந்திரன் தான் நான் தான் முன்னாடி போய் நின்று சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த காலத்தில் அசோக்குமார் படத்தில் அவரும் அவரோடு நடித்தேன். ஒரே ஒரு காட்சி அதுதான், இன்னும் ரெண்டு மூணு காட்சியில் வருவேன், அது யாருக்கும் நினைப்பிருக்காது. என்னை பார்க்கும்போது ஏ பாகவதற்கு கண்ணு கூடாதவனை குச்சி எடுத்து கொடுத்தாள் இருந்தாலும் என்பார்கள். பாகவதோடு நினைத்ததால் அவருக்கு இருந்த புகையும் அந்த பகுதியை நான் ஒட்டி கொண்டதால் அந்த காட்சி மக்களுக்கு நினைவிருந்தது. அவரை புகழ்த்து பாகவதர் அவர்கள் பெங்களூருக்கு வந்திருக்கிறார் எனக்கு தெரியாது. கலைமானதற்காக சுந்தரமூர்த்தி என்ற இந்த பொய்க்காக்குறை நாட்டியமாடும் ஆட்டக்காரர் கலைவாணவர் சொன்னார்ந்து தன் வீட்டிலே ஒரு தனியாக ஒரு ரூமை கட்டிவிட்டு கலைஞர்கள் வந்தால் தமிழகத்தில் இருந்து அங்கே இருக்கட்டும் என்று பெங்களூரில் அந்த வீட்டை கட்டியிருந்தார். அதை திறக்க வேண்டும் என்று என்னை கேட்டுக்கொண்டார். மர்ம ரோகியெல்லாம் வெளியே வந்துவிட்ட நேரம், கொஞ்சம் மக்களுக்கு என்னை தெரிய ஆரம்பித்து விட்டது. நான் அங்கே போனேன். இறங்கி போகும்போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது, சொந்த வண்டி கிடையாது. ட்ரெயினிலிருந்து இறங்கி டாக்ஸியில் போனோம். போய் குளிச்சுட்டு போனா கொஞ்சம் நேரம் ஆகிவிட்டு அரை மணி நேரம் ஜனங்கள் எல்லாம் வந்தார்கள். நான் போனவுடன் எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க என்று பார்க்க சத்தம் போட்டார்கள். ஒரு சிறு சந்து அந்த பக்கத்திலிருந்து ஆட்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஒரு குரல் கேட்டது, கொஞ்சம் அமைதியா இருங்க, இங்கேதான் வருவார் அவர், அமைதியா இருங்க என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்கேயோ கேட்ட குரல் போல் இருந்ததே என்று நான் சீக்கிரமாக போயிருக்கேன். அங்கே வீட்டை திறக்கும் போது பார்த்தா நான் முன்னே சொன்னேனே, அந்த தியாகராஜ பாகவதர் அவர்கள் அங்கே மேலே உட்கார்ந்து கொண்டு மக்கள் எழுந்து போவாதீர்கள், இங்கே இருங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். மக்களை நான் குறை கூறவில்லை,
வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தப்பட்டு விட்டால் மற்றவருக்கு ஏற்படாவிட்டால் அவர் குரல் எங்கும் போயிடவில்லை. சாகும் வரை அவர் நன்றாக பாடிக்கொண்டிருந்தார். உண்மையிலே சொல்லப்போனால் சிறைச்சாலைக்கு போன வந்து போய் வந்த பிறகுதான் அவர் அதிக ஸ்தாயிலே பாட ஆரம்பித்தார், அதிக சங்கதிகளை போட ஆரம்பித்தார். சங்கதி நான் இன்னும் அதிகமாயிற்று. அப்படி இருந்தும் ஏதோ அது இயற்கை அப்படி போய்விட்டது. இப்போது இந்த குழந்தைகளுக்கு சிறுவர்களிடம் கேட்டால் MKT பாகவதர் தெரியுமா? தெரியாது. படத்தை போட்டு காண்பித்தால் ஒத்துக்கொள்வாக பாட்டை கேட்டு ரசிப்பாக தங்கியிருந்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஹிஸ்டரி வந்து இன்னைக்கு இருக்க மக்களுக்கு யாருக்குமே தெரியல. காரணம் என்னன்னா, அவங்க பத்தின பதிவுகளை யாரும் பாதுகாத்து வைக்கல. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய சரித்திரங்கள் வந்து இப்போ நம்ம இருக்க யாருக்குமே தெரியாத இருக்க காரணம். ஒருத்தரோட லைஃப் வந்து எப்படியும் இருக்கலாம் இப்படியும் இருக்கலான்றதுக்கு ஒரு சான்று தான் பாகவதரோட லைஃப். இன்றைக்கும் அவங்களோட ஃபேமிலி வந்து மயிலாப்பூர்லேயும் வெளிவாகத்துலையும் இருந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ சொத்துக்கள் வந்து அப்போ அவங்க சேர்த்து வச்சுருக்காங்க இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு சாதாரண ஒரு லைஃபை தான் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயம் பற்றி நிறைய பேருக்கு தெரியணும், தெரியாதவங்களுக்கு தெரிய வைக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட பதிவுகளை கமெண்ட் பண்ணுங்கள். கோலிவுட் டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.